श्री माधवान् वयसुदाम्बुदिपूर्ण चंद्रम श्री श्रीनिवास गुरु वर्य कृपात चक्रम श्रीनव्यरंगयति वर्य कृतात्मरक्षम वंदे सदा वरद लक्ष्मण देशिकेन्द्रम भारद्वाजं शटारिं शुभगुणान् पंडितेन्द्रं भजेहम सूनुं नारायणस्य संस्कारमाभ्य ग्रन्थान् वीरृद्भिषटारेः नस्तभारं सिंहे श्रीमद्वेदान्तरामानुजयति कृपया रङ्गिणी नस्तभारं तत्सम्प्राप्तागमान् तद्विदयमनुगणं शिष्टता पूर्णमज्ञम् श्रेष्ठश्रीरङ्गरामानुजमुनिकरुणालब्धमोक्षाश्रमं तम् सद्वस्तं श्रीवराहं यदि वरमनगं देशिकं संश्रयामि वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं तत्पादयुग्मसरसीर्हभृङ्गराजं त्रय्यन्तयुग्मकृतपूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीमश्रीवासयोगीश्वरमुनिकरुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमद्वेदान्तरामानुजगुरुपतयोरर्पितस्वात्मभारम् श्रीमश्रुत्यन्तरामानुजयति नृपतेः प्राप्तमोक्षाश्रमं तम् श्रीमश्रीवासरामानुजमुनिमपरं संश्रये ज्ञानवार्तिम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमश्रीवासयोगीश्वरगुरुपतयोरर्पितस्वात्मभारम् श्रीमश्रीरङ्गनाथह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रम् जीवनं जगतां जीयात् किमप्यवदः स्फृतम् स्वतन्त्रं सर्वतन्त्रेषु वेङ्कटेशाह्वयं महः प्रणामं लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामकं प्रसाधयति यः सूक्तिः स्वादीनपदिकां श्रुतिम् समदमगुणदान्तोदन्तवैदेशिकानाम् शरणमशरणानां मादृशां माधवस्य पदकमलमिदं ते पादुके रक्षय रक्षयमासीत् अनुदयनिनदानाम् आगमानां निधानम् समतम गुणधान्तः அப்போ हे பாதுகையே சம கண்ணு காது மூக்கு துவக்கு இப்படி இந்த ஞானேந்திரியங்கள் இருக்கே இந்த ஞானேந்திரியங்களை அடக்குவதுக்கு சமம்னு பேர் தமம்னா இது இந்த ஞான இந்திரியங்கள் அஞ்சு இருக்கே அது புற இந்திரியங்கள் கண்ணுக்கு தெரியும் ஆனால் கண்ணுக்கு தெரியாத அகஇந்திரியமாக இருக்கிறத இந்த தமன்னு சொல்லுவா அதை மனசு அடக்கிறது அப்போது இந்த ஞானேந்திரியங்களை ஆன வெளியேந்திரியங்களை அடக்கிறதுன்ன உள்ளிந்திரியதான இந்த மனசை அடக்கிறது என்னங்கிறதும் அதுக்கப்புறம் குண குணன்னா எல்லா குணங்களும் இதில் குணங்களுக்கெல்லாம் மிக முக்கியமான குணம் எதுன்னா இந்த தயை தான் அந்த ஒரு குணம் மட்டும் எம்பெருமானிடத்தில் இல்லைன்னா மீதி குணங்கள் எவ்வளவு இருந்தாலும் அதனால் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை ஏன்னா தயை இல்லைன்னா
மற்ற குணங்கள் சோபிக்காது. அதனால் தயை முதலான குணங்கள் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இந்த தாந்தன்னு சொல்கிறதான பக்தி, இப்படி இந்த பக்தி முதலானவர்களுடைய உதந்த, இது விஷயங்களுக்கு அந்த சமாச்சாரத்திற்கு வைதேசிகானாம், வேறு தேசத்திலே விதேசத்திலே இருப்பவர்கள் வைதேசிகானாம். அப்போது பிற தேசங்களிலே வெளிதேசங்களிலே வசிப்பவர்களும் அசரணானாம், வேறு காப்பாற்றுபவர்கள் யாரும் இல்லாதவர்களுமான மாதுஷாம் அடியோங்களை போன்றவர்களுக்கு சரணம், அவை காப்பதாகவும் அனுதய நீதனானாம், சிருஷ்டி என்ன நாசம் என்ன இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதான ஆகமானாம், அந்த ஆகமங்கிறதான வேதங்களுக்கு நிதானம், புதையல் மாதிரி இருக்கிற அல்லது ஒரு புதையலை எப்படி நாம் பத்திரமாக காப்பாற்றுவோமோ அந்த மாதிரி காப்பாற்ற தகுந்ததான இதம், இந்த மாதவசிய அந்த எம்பெருமானுடைய பதகமலம், அந்த தாமரப்பூ போன்றதான கூட்டறிய திருவடிகளை தே உனக்கு ரக்ஷியம், காப்பாற்ற தகுந்ததாக ஆசீத்து ஆயிற்றுனர். போ சகல லோகங்களையும் எம்பெருமானுடைய திருவடி காப்பாற்றுறது. ஆனால் எந்த திருவடி சகல லோகங்களையும் காப்பாற்றுறதோ அந்த திருவடியே ஹே பாதுகையே நீ காப்பாற்றுற. அப்போது எம்பெருமானுடைய காப்பாற்றுதல் உயர்ந்ததா அல்லது அந்த எம்பெருமான் திருவடியோடு சேர்த்து எம்பெருமானியே காப்பாற்றுறையே, உன்னுடைய பிரபாவம் உசந்ததா மகிமை உசந்ததான்னா நிச்சயம் பெருமாளை காட்டிலும் பாதிகளுடைய மகிமை தான் அதிகங்கிறது இந்த ஸ்லோகத்திலே நம் சுவாமி தேசிகன் நமக்கு அதி அற்புதமாக காட்டுறார். இப்போது கண் முதலான அந்த புற இந்திரியங்கள் இருக்கே, பாக்கியமாக இருக்கிற இந்திரியங்கள் இருக்கே, அது நம்மளை கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு அப்படியே கண்ணுக்கு ரம்யமான விஷயங்கள்லேயும் காதுக்கு இனிமையான விஷயங்கள்லேயும் இந்த நாக்குக்கு ருச்சிக்கு இருக்கதான விஷயத்திலேயும் இப்படி நம்மளை கொண்டு போய் அதில் பாதாளத்தில் தள்ளி நாசம் பண்ணிடும். இப்படி அது நமக்கு கெட்ட வழியைத்தான் காமிக்குமே தவிர நல்ல வழியோ ஒரு காலம் காமிக்காது. இப்படி இந்த கண் முதலான இந்திரியங்களை அடக்கணும். அப்புறம் இதையாவது ஒரு விதத்தில் சாதிச்சுக்கலாம், அந்த உள்ளிந்திரியமான மனசு இருக்கே அதை அடக்கிறதுங்கிறது அவ்வளவு சாமான்யமான விஷயம் இல்லை. அடியவங்களுக்கோ தயை முதலான குணங்கள் கொஞ்சமும் இல்லை, அந்த எம்பெருமான இடத்துல இருக்கிறத நாங்கள் பார்க்கறதும் இல்லை. எங்களுக்கு எம்பெருமான் மேலேயோ எம்பிராட்டி மேலேயோ எந்த விதமான பக்தியும் இல்லை. சரி, பக்தி தான் இல்லையே, வேறு நல்ல குணங்களாவது இருக்கான்னா அதுவும் கிஞ்சித்தும் இல்லை. அந்த எந்த இடத்துல கருணை குடிகொண்டிருக்கோ, எந்த இடத்துல தயையை பற்றி அதிகமான இது ஏற்படுறதோ, எந்த இடத்துல எம்பெருமான் அதிகமாக பக்தியினாலே தொழப்படுகிறானோ அந்த பிரஸ்தாபம் இருக்கிற ஊரில் கூட கிட்ட கூட நாங்கள் போக மாட்டோம். ஏன்னா அப்படிப்பட்ட ஊரிலிருந்து ரொம்ப தள்ளியே விலகியே இருப்போம். இப்போது இந்த மறைகளாலே
வேதங்களாலே சொல்லப்பட்டதான எம்பெருமானுடைய திருவடியானது சகல உலகத்தையும் அடியோங்கள் உள்ளீடாக எல்லாரையும் காப்பாற்றுறது. ஆனால் எந்த திருவடியானது அகில உலகத்தையே காப்பாற்றுறதோ அந்த திருவடியை ஹே பாதுகையே நீ காப்பாற்றுற. இப்போது அர்ச்சா ரூபமாக பெருமாள் இல்லாது போனால் என்ன ஆகும்? ஜனங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு சௌக்கியமே உண்டாகாது. ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்காகத்தான் பெருமாள் கோவிலில் எழுந்திருக்கிறார் எழுந்தொழிருக்கிறார்னு சில பேர் சொல்கிறார். இப்போது அந்த பெருமாளை உயிர் உள்ளவராக லட்சத்தில் ஒத்தராவது நினச்சி பார்க்குறாளான்னா கண்டிப்பாக இல்லை. சரி, போ எம்பெருமானுக்கு திருமஞ்சனம் பண்ணுறாளே, எம்பெருமானுக்கு நிறைய கண்டருளை பண்ணுறதுக்கு பிரசாதம், வெண்பொங்கல் என்ன, சக்கரை பொங்கல் என்ன, கேசரி என்ன, புளியோதரை என்ன, சூண்டல் என்னென்ன எக்கச்சக்கமாக பண்ணுறாளே, அதெல்லாம் பக்தி இல்லாமையாக பண்ணுறா அப்படின்னு நாம் கேட்டா இல்லை. போ பார்சாதி கோவில் சக்கரை பொங்கல் ரொம்ப நன்னாக இருக்கும், அது சாப்பிட்ணுன்னு ஆசை. சரி, இன்றைக்கி ஒரு அறத்தடியே விடுவோம், அங்கே காசு கட்டுவோம்னு கட்டி இது பண்ணுறாள். அப்போது பக்தியினாலே இருக்கிறத காட்டிலும் தன் நாக்கினுடைய சபலம், அதுக்காக இந்த இது சரி பெருமாள் பிரசாதமாகவும் இருக்கட்டுமே அப்படிங்கிறதான ஒரு இதில் பண்ணுறாளே தவிர உண்மையான பக்தியோடு பண்ணுறது இல்லை. இதில் லட்சத்தில் ஒத்தருக்காவது அந்த எம்பெருமான் மேலே நிஜமான பக்தி இருக்கா அப்படின்னா அது கண்டிப்பாக இல்லை. லட்சத்தில் ஏதோ ஒருத்தர் கூட இருக்கலாம். அப்படி அந்த லட்சத்தில் ஒருத்தர் இருக்காளே, அவளுக்காகத்தான் பகவான் அங்கே நித்தியசான்யமாக எழுந்திருக்கான், அங்கே திருக்கோயில்களிலே சேவை சாதிக்கிறான். அதனுடைய எம்பெருமானுடைய சாநித்தியம் இன்னும் போகாமல் இருக்கிறதுக்கு காரணமே அந்த லட்சத்தில் ஒருத்தர் எம்பெருமான உண்மையாக பக்தி பண்ணுறாளே அதனால். இப்போது யார் நினைக்கிறா? சரி, நம்ம கோவிலுக்கு போகிற யுவா தான் நினைக்கிறா, அதுலேயே பொழப்பை நடத்திட்டு அதுலேயே தன்னுடைய ஜீவனத்தை இது பண்ணுறாளே அந்த அர்ச்சகாலாவது நினைக்கிறாளான்னா அவளும் இல்லை. இல்லை அந்த கோவிலில் அனந்த குத்து பரிச்சாரகால் இருக்காளே அவளாவது நினைக்கிறாளானா? இல்லை. சரி, அந்த தர்மகர்த்தாக்களாவது நினைக்கிறாளானா? அவள் இல்லை. சரி, பக்தர்களாக நினைக்கிறானா? அவளும் இல்லை. இப்படி ஒருத்தர் கூட பெருமாளுடைய சுகத்தை நினைக்கலையே அப்படின்னு யாரோ லோகத்திலே ஒரு மகான் இப்படி எல்லாரும் உன்னுடைய சுகத்தை நினைக்கலையேன்னு நினச்சி அந்த எம்பெருமானை நினச்சி அழறான் பாருங்கோ, அப்படி அந்த அவன் வருத்தப்படுறதுக்காகத்தான் அந்த எம்பெருமான் எழுந்தருளியிருக்கிறார்னு இதை அப்படியே நெக்குறும் வகையில் அத்தி அற்புதமாக தன்னுடைய வியாக்கியானத்தில் திரழ்ந்தூர் ஆண்டவன் சொல்லியாகும் அப்படின்னு சொல்ல கேட்டிருக்கேன். இந்த நிதனம்ங்கிறது அழிவை சொல்லும், நிதானம்ங்கிறது நிதி புதையலை சொல்லும். அப்போது மாதவன் என்பது ஸ்ரீயப்பதியான பிராட்டியோடு சேர்ந்ததான பெருமாள். இப்போது இந்த அசரணர்ங்கிறவர் என்பது யார்? புகழ் ஒன்றும் இல்லாதவர்கள், நம்மளை மாறி இருக்கிறவா. இப்போது நமக்கெல்லாம் புகழ் எது? அந்த எம்பெருமானுடைய திருவடி மட்டும்தான். சரி, இப்படி சொல்கிற அடியோங்கள் மாதிரி இருக்கிறவா எப்படிப்பட்டவான்னு கேட்டால், அந்த புற இந்திரியங்களான கண்காது முதல்களை அடைக்கி வைத்திருப்பதிலேயோ இல்லை உள்ளிந்திரியமான மனசை பட்டிமேயாதபடி அடக்கி வைப்பதிலேயோ சமம் தமம்னு சொல்கிறாளோனோ
இந்த சமதமாதிகளில் கிஞ்சித்தும் அபியாசம் இல்லாதவர்கள், அதை என்னன்னு கூட தெரியாதவா. இப்படி இந்த சமதமாதி குணங்கள் ஒருத்தனுக்கு இருந்தாதானே அவனை அது ஒரு அறவழியிலே இழுத்து செல்லும், வைராக்கியத்துடன் அவன் வாழ்க்கையை நடத்த வைக்கும். அது இல்லாதவன் அந்த சமத குணங்களுக்கு எதிர்த்தட்டாகி அடியோங்களை போன்று அவன் வாழ்க்கையை நடத்துகிறான். இப்போது இந்த நாம் என்ன பண்ணுறோம், இந்த எம்பெருமானுடைய நற்குணங்கள் எங்கு பேசப்படுகிறதோ அந்த மாதிரி இருக்கிற இடத்து கூட நாங்கள் வரமாட்டோம். சரி, அந்த இதில் இப்போ ஒரு பெருமாளை பற்றி தானே உபன்யாசம் கேட்குறதுன்னா அந்த லவ் ஸ்பீக்கர் சவுண்டு எங்கே நமக்கு கேட்காதோ அந்த அளவுக்கு அந்தண்டை போடுவோம். ஏன்னா அதை கேட்டால் நமக்கு அது நல்லது சுற்றுடும், அதில் நமக்கு இஷ்டம் இல்லை. அதனால் ரொம்ப தூரம் ஒதுங்கி போயிடுறோம் நல்ல விஷயத்திலிருந்து. அப்போது ஆத்மகுணம் நமக்கு எப்படி வரும் அப்படின்னா, இப்படித்தான் நாங்களும் இருக்கோம், எங்களை சேர்ந்தவா எல்லோரும் இருக்கா. ஆனால் இதுக்கு ஒரு தீர்வு தான் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த எம்பெருமானுடைய திருவடி தாமரைகள் இருக்கே, பதக்கமலங்கள் இருக்கே, அது தான் இதை சரி பண்ணி வைக்கணும். சரி, இப்போது அதனுடைய பெருமை என்ன அப்படின்னா, இந்த சமம் தமம்னு சொன்னமோனோ, அதாவது மனசை பட்டிமேயாதபடி அடக்கி வைக்கிறது. முதல் பாசுரத்திலேயே இந்த மனசினுடைய இதை சொன்னார். உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழுது எழு என் மனநேன்னு, அந்த சுடரடின்னு பாதுகேன்னு சொன்னமோ இல்லையோ, அந்த மாதிரி அந்த மனசு கேட்டு தான் அதுக்கு சொல்கிறார். ரெண்டாவது வாசுரத்தில் மனநக மலமர மலர்மிசை எழு தரும் மனநுணர் அளவிலன் பொறி உணர் அவையிலன். இப்போது இந்த மனசை நாம் அடக்கணும்னா என்ன பண்ணணும், இந்த மனசில் கப்பி கிடக்கு பாருங்கோ அந்த ரஜோ தமோ குணங்களை, அதை தூக்கி வெளியில் கெல்லி போடணும். அந்த அகங்காரம் மமகாரம்ங்கிறதான ரெண்டு பேய் மனசில் குடியிருக்க, அந்த குடியிருக்கிற பேய்களை வெளியில் தூக்கி போடணும். அப்படி போட்டால் ஒழிய நமக்கு ஆத்ம ஞானமான விஞ்ஞானம் மனசுக்குள்ளே வந்து உட்காராது. அது உட்காராத பரியந்தம் எம்பெருமானை பற்றியதான நினைவு நமக்கு கண்டிப்பாக வராது. ஏன்னா ஆகமங்களாக இருக்கட்டும், அதெல்லாம் வேதங்களுக்கு நிதி புதையல்னு சொல்கிறார். இப்போது இந்த வேதத்தை யாராவது பண்ணாளான்னா அதை யாராலும் பண்ணப்படலை, அபௌருஷேயம்னு சொல்கிறார். அது எம்பெருமான் கூட எழுதினவன் கிடையாது, அது நித்தியம். பெருமாள் எப்படி நித்தியமோ அதே மாதிரி இந்த வேதங்களும் நித்தியம். பெருமாள் எப்படி எல்லா காலத்திலேயும் இருக்கானோ அந்த மாதிரி இந்த வேதமும் சதா சர்வ காலமும் இருக்குது, எல்லா காலத்திலேயும் இருக்குது. அதனால தான் அந்த வேதங்களை அனுதய நிதனங்கள்னு சொல்கிறார். அதாவது உற்பத்தி நாசம் ரெண்டுமே இல்லாதது, அதாவது தோற்றமும் கிடையாது அழிவும் கிடையாது, அதில் உற்பத்தியும் கிடையாது விநாசமும் இல்லைன்னு நம்ம விரிவாக சொல்கிறார். அதனாலே அது நித்தியம், அது நிரந்தரம். அந்த வேதங்கள் தான் நமக்கு கிடைத்தற்கரிய பொக்கிஷம் நிதி. பிராமணானாம் தனம் வேதகான்னு சொன்னான். எவ்வளவோ காசு பணத்திலேயே கொழித்த நம் ஆச்சாரிய சர்வபூமர் அள வந்தார், தனம் மதியம் தவபாத பங்கஜம்
கதானு சாட்சாத் கரவாணி சக்ஷுஷா நடர. அந்த எம்பெருமான இந்த ஊன கண்களாலே எப்பொழுது நான் சேவிக்கப் போகிறேன், தனம் மதியம் தவபாத பங்கஜம். எம்பெருமானே, என்னுடைய மிகப்பெரிய சொத்து தனம் எது தெரியுமா? அது தேவரையருடைய திருப்பாத கமலங்களே. தனம் மதியம் தவபாத பங்கஜம், இந்த எம்பெருமானுடைய திருவடியிலே அசஞ்சலமான நித்திய கைங்கரியம் ஸ்ரீவைகுண்டத்தில் பெறுவது என்பது தானே மோக்ஷம். அந்த மோக்ஷத்தை தானே நாம் எல்லாரும் ஆசைப்படுறோம். இப்போது பெரிய நிதி, ஐஸ்வர்யத்திலேயே உயர்ந்த ஐஸ்வர்யம் எது அப்படின்னா, முக்தனாவது தான் நாம் மிகுந்த, அதாவது அபரிமிதமான ஐஸ்வர்யத்தை பெறுவது என்பது நமக்கு எப்போ சாத்தியமாக இருந்ததுன்னா, நாம் முக்தனாகும்போது தான். அனாவிருத்தி சப்தாத் அனாவிருத்தி சப்தாத்துங்கிற அந்த கடைசி பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணுறதுக்கு வந்த பாஷ்யக்காரர் அவதாரிகையா எதி பரமபுருஷா யுக்தம் முக்த ஐஸ்வர்யம். அப்போது இந்த முக்தன் என்பது தான் அது மிகப்பெரிய ஐஸ்வர்யம். கிடைத்தற்கரிய ஐஸ்வர்யம்ங்கிறது எது? இந்த நாம் முக்தனாகும் தன்மை. அங்கே என்ன பண்ண போகிறோம்? எம்பெருமானுடைய திருவாடி வாரத்தில் அவனுக்கு அசஞ்சலமான நித்திய கைங்கரியம் தானே பண்ண போகிறோம். அதனாலே அந்த எந்த எம்பெருமான் திருவடியை உயர்ந்த நிதியாக வேதங்கள் சொல்லுகிறதோ, அந்த புதையல், அந்த சொத்து, அது என்ன பண்ணுமா, ரட்சிக்கப்பட வேணும்னு நினைக்குமா. எதை? அந்த ஸ்ரீயோடு சேர்ந்த பெருமான் இருக்கானே மாதவன், அந்த மாதவ பத கமலங்களை. அதனால தான் அதில் மாதுஷாம் மாதவசிய பதகமலமிதம் தே பாதுகேன்னார் சுவாமி தேசிகன். ஏன்னா பிராட்டியோடு சேர்ந்த பெருமாள் தான், அது உபாய வேளையிலையாக இருக்கட்டும் உபேய வேளையிலையாக இருக்கட்டும், நாம் சரணாகதி பண்ணும்போதும் மிதுனமே பிராப்தியம். அதே மாதிரி பலன் கொடுக்குற தசையிலேயும் ஸ்ரீவைகுண்டத்திலேயும் எம்பெருமான் எம்பிராட்டி இருவருக்கும் சேர்ந்தே தான் நாம் கைங்கரியம் பண்ணுறோம். அதனால் இது இந்த வேதங்கள் நமக்கு நிதி, ஒரு புதையல், அது மிகப்பெரிய ஐஸ்வர்யம் சொத்து. அப்போது நாம் ரட்சிக்க வேண்டிய வஸ்து எதுன்னு பார்த்தா, அந்த எம்பிராட்டியோடு சேர்ந்த எம்பெருமானுடைய பத கமலத்தை நாம் ரட்சிக்க வேணும்னு நினைக்குமா. அந்த எம்பெருமானுடைய திருவடி தாமரையை, அந்த திருப்பாத கமலங்களை, பெருமாள் எம்பெருமானுடைய திருவடி ரெண்டையுமே, ஹே பாதுகையே, நீதானே தூக்குகிறாய், நீதானே ரட்சிக்கிறாய், காக்கிறாய். அதனாலே ஹே பாதுகே, உன்னுடைய ரக்ஷிய வஸ்து பகவத் பாத கமலம். இப்போது எம்பெருமான் இடத்திலே நாம் செல்ல வேணுமானால், அவன் திருவடி நமக்கு கிடைக்க வேணும்னு நாம் ஆசைப்பட்டோம்னா, அதை இந்த பாதுகைகள்கிட்ட நாம் பிரார்த்திச்சா நமக்கு ரொம்ப சுலபமாக கிடைச்சிடும். நமக்கு நேரா எம்பெருமானை ஆச்சாரியாள் மூலமாக பிரார்த்திச்சு கிடைக்கிறத காட்டிலும், ஆச்சாரியாள் மூலமாக பாதுகையை நாம் பிரார்த்திச்சோன்னு வச்சுங்கோ, அப்போது நமக்கு அந்த பாதுகைகள் எம்பெருமானையே பிரசாதிச்சு கொடுக்கும். அப்போது எந்த சர்வ லோகங்களையும் எம்பெருமானுடைய திருவடியானது ரட்சிக்கிறதோ, அப்படிப்பட்ட அந்த திருவடிகளையே ரட்சிக்கின்ற மகிமை, ஹே பாதுகைகளே, உங்களுக்கு தானே இருக்குது. அதனால் உங்களை காட்டிலும் சக்தியானது இந்த லோகத்தில்
எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை தலக்கட்டுறார் சுவாமி தேசிகன். கவிதார்கி சம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.